மௌத்து நிச்சயமாக வந்தே தீரும். ஆனால் எப்போது வரும் யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான், எந்த இடத்திலே எந்த நேரத்திலே யார் சாக போகிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது. ஃபுட்பால் விளையாடி கொண்டே இருக்கும் பொழுது கீழே விழுந்து இறந்து போகக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கவில்லையா? யாராவது யோசித்து பார்க்க முடியுமா? ஃபுட்பால் விளையாடி கொண்டு இருக்கிறார், கால்பந்து விளையாடுகிறார், வீரன் ஒரு கால்பந்து வீரனாக இருக்கிறார். அந்த நேரத்தில் திடீரென்று கீழே விழுந்து மரணம் அடைந்து விடுவார், யோசித்து கூட பார்க்க முடியாது. பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், பயான் பேசுகிறார்கள், அல்லது மக்களோடு நின்று பேசுகிறார்கள், திடீரென்று கீழே விழுந்து இறந்து விடுகிறார்கள். தன்னுடைய உடல் வலிமைக்காக வேண்டி ஜிம்மில் சென்று எக்ஸசைஸ் செய்யும் பொழுது திடீரென்று கீழே விழுந்து விடுகிறார்கள். எத்தனையோ காட்சிகளை நாம் காணொலியை பார்த்திருப்போம். இப்படி யாருக்கும் எந்த நேரத்தில் மௌத்து வரும் என்று சொல்லவும் முடியாது. இதில் குறிப்பாக கியாமத்து நெருங்கும் பொழுது திடீரென்று வரக்கூடிய மரணங்கள் அதிகமாகிவிடும். சில நாட்கள் முன்பு பூகம்பம் ஏற்பட்டது துருக்கியிலே. அந்த மக்கள் யோசித்து பார்த்திருப்பார்களா, காலை 4:30 மணிக்கு ஃபஜர் நாம் தொழமாட்டோம், ஃபஜர் தொழுகைக்கு முன்பே மௌத்து வந்துவிடும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்களா, யோசித்து பார்த்திருப்பார்களா? தூங்கிக் கொண்டிருந்தார்கள், அதே நிறையில் மரணம் வந்துவிட்டது. அன்பானவர்கள், இப்படி திடீரென்று மரணங்கள் நிகழ்வு எப்போது நிகழும் யாராலும் சொல்ல முடியாது. அதற்கு முன்பே நாம் ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும்.